மனம் திறந்து பேசுகிறேன். எண் 67. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதக சகோதரன் நான் ராபர்ட் சைமன். ஞானத்தினால நம்முடைய குடும்பம் கட்டப்படுது, விவேகத்தினால அது நிலை நிறுத்தப்படுது. நீதிமொழிகள் 24:3. தொடர்ந்து நம்ம இதை கவனித்து கொண்டிருக்கிறோம். விவேகம் என்பது அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொன்னால் ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். நமக்கு கிடைத்த தகவலின்படி, நாம் அறிந்து கொண்டபடி சாத்தியக்கூறாக நடப்பது. இன்னும் சொல்ல போனால், ஒருவரை ஒருவர் புரிந்து உணர்ந்து கொள்வது உணர்வு பூர்வமான ஒன்று என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டு நடப்போமானால் இவ்வளவோ நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கும். ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே வெவ்வேறான இயல்பை உடையவர்கள். கடந்த நாட்களில் ஆணுக்குரிய வேறுபாடு என்ன, பெண்ணுக்குரிய வேறுபாடு என்ன, ஆண் எல்லாவற்றையும் ஒரு தொகுப்பாக பார்க்க விரும்புவான், பெண் எல்லாவற்றையும் பகுத்து பிரித்து பார்க்க விரும்புவாள், இப்படியெல்லாம் சில குறிப்புகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு நடைமுறையில் உள்ள ஒரு நிகழ்வை பொதுவாக எல்லா குடும்பங்களும் இருந்திருக்கலாம், விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்ல விரும்புகிறேன். குடும்பத்தில் ஒரு திருமணம், அன்றைக்கு அந்த மனைவியால் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள முடியலை, கணவன் மாத்திரம் திருமணத்துக்கு போகிறான். ஒரு பக்கம் மனைவி வரவில்லை என்று ஒரு வருத்தம், ஒரு பக்கம் மனைவி வரலையே என்று ஒரு குஷியும் கூட. ஏன்னா இவனுக்கு திருமணம் என்பது அங்கே போனால் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், அது உறவு முறை திருமணம், ஊரில் உள்ளவங்கெல்லாம் வருவாங்க, ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், எல்லாரையும் பார்த்து பழக ஒரு நல்ல வாய்ப்பு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக திருமணத்துக்கு போகிறான். சர்ச்சுக்கு வெளியே நின்று ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். அப்படி திருமணம் முடிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிசப்ஷன் போகிறாங்க. எல்லாருமே போய் க்யூவில், சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மனைவிமாரோட வந்திருந்தாங்க, க்யூவில் போய் அங்கே மொய் எழுதிட்டு போய் நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா டேஸ்டான பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டுடைய மனைவி அந்த அம்மா கொஞ்சம் சிக்னல் கொடுக்காங்க, டைம் ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னு. உடனே இவங்கெல்லாம் ஒருவரை ஒருவர் பிரியா விடை கொடுத்து பிரிந்து போகிறார். நம்ம ஆசாமியும் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். வந்த உடனே மனைவி ஆசையாக கேட்குறாங்க, மேரேஜ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த மணப்பெண் நகை போட்டிருந்தாளா? தெரியாது. நீங்கள் கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, அவன் நகை போட்டிருந்தாலா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாதா? அவங்க ஃபேமிலியில் நகைலாம் போட மாட்டாங்க. மேரேஜுக்கு நகை போட்டாங்களா என்னன்னு தெரியலையா தான் கேட்டேன், இல்லை நான் கவனிக்கலை. என்ன வெள்ளப்படவையா கலர் புடவையா? தெரியாது. நீங்கள் எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்க. அப்புறம் மேரேஜில் போய் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, அவங்க குடும்பத்தில் அந்த ஒரு சித்தி, அந்த சித்திக்கு அவங்களுக்கு அதிகமான பேச்சுவார்த்தை கிடையாது. அந்த சித்தி திருமணத்துக்கு வந்திருந்தாங்களா? இல்லை. அதெல்லாம் யார் பார்த்தா? ஏங்க, நீங்கள் திருமணத்துக்கு எதுக்கு போனீங்க? தின்னவா போனீங்க? அவன் சிரிச்சிட்டே சொல்கிறான், ஆமாம் நான் தின்னதான் போனேன். அவனுக்கு அந்த திருமணத்தினுடைய டீட்டெயில்ஸ், அந்த பெண் என்ன நகை அணிந்திருந்தாள், என்ன புடவை அணிந்திருந்தாள், யார் யாரெல்லாம் திருமணத்துக்கு வந்தாங்க என்ற ஒரு காரியத்தில் அதிகமான அக்கறை கிடையாது. போனோம், மெசேஜ் ஷார்ட்டாக இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம், சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம், எல்லாரும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம், திருமணம் நல்லா இருந்தது. அவன் அதை ஒரு தொகுப்பாக பார்க்கிறான். ஆனால் அந்த பெண் அப்படி அல்ல, அதை பகுத்து ஒவ்வொரு பிரிவாக பார்க்கிறான். இதே எடுத்துக்காட்டை நான் தொடர்வேனியானா, பொதுவாக பெண்களுக்கு மற்றவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமா, ஆண்களுக்கு மற்றவர்களை மற்றவைகளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமா? ஒரு திருமணத்துக்கு போனோம், மனைவி பெறப்பட்டு ரெடியாக இருக்கிறாங்க, அதுக்குன்னு சொல்லி ஒரு புது புடவை நிறைய, அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் நகைகள், அங்கே போனால் பிரைட் யாருன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு இவங்க ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்க விரும்புவாங்க எல்லா பெண்களுமே பொதுவாக. இவன் வர நேரம் ஆயிடுச்சு, வர்றான். வந்த உடனே கொஞ்சம் சின்னங்கிறாங்க, இன்னும் இவ்வளோ நேரம் ஆக்கிட்டீங்களே, சீக்கிரம் போகணும் இல்லையா,
லாரி அப்படின்னு இவன் சரி போலாம் வா போடலாங்கிறான். என்னங்க இப்படியோ வர போறீங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஏங்க நமக்கு மேரேஜ், போறோம் மை கொடுத்துட்டு சாப்பிட்டு வர போறோம், என்னதுக்கு நான் மேக்கப் பண்ணணும்? இல்ல இல்லைங்க, உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. இப்படியா நீங்க வர போறீங்க, பார்க்கவே நல்லாவே இல்லை. அப்போ அந்த திருமணத்துக்கு போகும்போது இவனுடைய எண்ணம் வேறு, அந்த பெண்ணுடைய எண்ணம் வேறு, தன்னுடைய குடும்பத்தினுடைய மதிப்பு மரியாதை போன்ற எல்லாமே, தான் எப்படி நீட்டாக உடுத்தி இருக்கிறோம், தன் பிள்ளைகள் எப்படி நீட்டாக இருக்காங்க, தன் கணவன் எப்படி இருக்கிறாங்க, இது அந்த குடும்பத்தினுடைய கௌரவம் என்று அந்த பெண் நினைக்கிறான். ஆனால் அந்த ஆண் அப்படி இல்லை, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், போனோம் கிஃப்டை கொடுத்தோம், எல்லாரையும் பார்த்தோம், மீட் பண்ணோம், வந்தோம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒரு ஆணுக்கு இருக்கிறது. இந்த ஒரு காரியங்களையும் கூட ஆண்கள் ஆண்களாகவும் பெண்கள் பெண்களாகவும் இருக்கிறார்கள். எது சரி எது தவறு என்பதை விட இதை புரிந்து கொண்டோமானால் இன்னும் நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும், நிலை நிற்கும். நம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி, அந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உண்மையை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக, உணர்ந்து கொள்வதற்காக வாழ்க்கையில் உள்ள ஒரு சில சூழ்நிலைகளை உடைய பிள்ளைகளுக்கு அடிமை எடுத்து வைக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு குடும்பத்தில் தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவர். ஞானத்தினாலே வீடு கட்டப்படும், புரிந்து கொள்ளுதலினாலே அது நிலை நிறுத்தப்படும். ஆண்டவர் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு ஆண்டவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் செயல்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குறுஞ்செய்தியுடைய நோக்கம், நான் மனம் திறந்து பேசுகிறேன், உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிற்க வேண்டும். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு குறுஞ்செய்தியில நான் உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.